ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷபானா அந்த ஆரியன் இவங்க ரெண்டு பேரும் இப்போ ரீசெண்டாக வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க இதுக்கப்புறமா வந்து சீரியலில் கண்டினியூவாக நடிப்பாங்களா நடிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து எல்லாரோட ஃபேன்ஸ் மத்தியிலுமே இருந்துச்சு. முக்கியமாக நம்ம ஷபானாவை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, இவங்க வந்து இதுக்கப்புறம் சீரியலில் வந்து கண்டினியூ பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஷபானாவும் ஆரியனும் சேர்ந்து வந்து ஒரு சீரியல் பண்ண போகிறாங்க. அந்த ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஷபானா வந்து செம்பருத்தி சீரியலில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க, செலியனும் வந்து பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் வந்து இப்போது செம்பருத்தி சீரியலை வந்து கூடிய சீக்கிரத்தில் முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஷபானா வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா சீரியலில் அவங்க நடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஃபேன்ஸ் யாரும் வந்து அந்தளவுக்கு விரும்பி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு முடிவெடுத்து இப்போ வந்து செம்பருத்தி சீரியலை வந்து கூடிய சீக்கிரத்துலேயே முடிக்க போகிறாங்களாம். ஏற்கனவே நம்ம கார்த்திக்ராஜ் இந்த சீரியலை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா வந்து இந்த சீரியலோட டிஆர்பி ரேட்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட எகிரல. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா சீரியலில் வந்து நிறைய கதைகள், நிறைய ட்விஸ்ட்டு அது மாதிரி கொண்டு வந்து எப்படியாவது சீரியலை வந்து முன்னேற்றி கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணாங்க. ஆனால் வந்து அது எதுவுமே நடக்கலை. ஏன்னா கார்த்திகாஸ் திரும்ப வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீரியலோட டிஆர்பி ரேட்டிங் வந்து ஃபஸ்ட் இடத்துல வரும். ஆனால் வந்து அதை புரிஞ்சுக்காமல் அவங்கள வந்து இப்போ வரைக்கும் கார்த்திகாஸ் சீரியலுக்கு வரவே இல்லை. இப்போது செம்பருத்தி சீரியல்லேருந்து நம்ம ஷபானா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே போக மாட்டாங்க, சீரியலை வந்து கூடிய சீக்கிரத்தில் முடிக்க போகிறாங்க. அதனால் வந்து இப்போது நம்ம ஷபானாவும் ஆரியனும் சேர்ந்து ஒரு சீரியல் வந்து பண்ண போகிறாங்களாம். அந்த சீரியலோட டைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்க மகன். இந்த ஒரு சீரியலில் நம்ம ஷபானாவும் ஆரியனும் வந்து ஹீரோ அண்ட் ஹீரோயினா வந்து நடிக்க போறாங்களாம். இந்த ஒரு விஷயம் வந்து ஷபானோட ஃபேன்ஸுக்கு ஹாப்பியா இருந்தாலும் நம்ம கார்த்திக்ராஜோட ஃபேன்ஸுக்கு ரொம்பவே காண்டா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம கார்த்திக்ராஜோட ஃபேன்ஸ் நினைச்சது எதுவுமே நடக்கல. செம்பருத்தி சீரியல்ல வந்து தொடர்ந்து நடிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க கார்த்திக்ராஜ் ஷபானாவும், அதுவும் நடக்கல. கார்த்திக்ராஜ் ஷபானாவும் கல்யாணம் பண்ணிக்கணும் நினைச்சாங்க, அதுவும் நடக்கல. இதனால வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக்ராஜோட ஃபேன்ஸ் எல்லாருமே ஷபானா மேல செம்ம காண்ட்ல இருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து அவங்களுக்குன்னு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட ஃபேன்ஸ் வந்து ஷபானாக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஷபானாவும் ஆரியனும் சேர்ந்து ஒரு சீரியல் பண்ணா அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறத நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.